ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோனோ விகாஷ் இப்போ சேனலில் பார்க்கறது என்ன அப்படின்னா டைனமிசா மிஷின்ஸில் மல்டி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எம்சிக்யூ மல்டிசாய்ஸ் கொஷின் எம்சிகூவில் நம்ம பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் எனவே ரெண்டு பார்ட் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் த்ரீ ரைட் முன்னாடி நம்ம வந்து யூனிட் ஒன்றில் பேசிக்ஸ் இன்ட்ரெட்ஷன் பார்த்துருந்தோம் அதை கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம் இந்த கிளைன்ஸ் மூணு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எதுக்கு அப்படின்னா அந்த வெராசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் விஷன் அது கண்டுபிடி அப்படின்னா மூணு டைப் ஆஃப் கிராஃபிக்கல் அப்ரோச் இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்று இட்ராக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்று பெனட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூணு இருக்குது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம் என்ன எப்படி நம்ம ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னென்ன வந்து ஃபேக்டர்ஸில் இருக்கும் எப்படி வெளாசி ஆக்சலேஷன் பாலிங் எப்படி இருக்கலாம் பார்த்துருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இட்ரகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த டோம் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டோ டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதுவும் ஃபைன் பண்ண முடியும் இப்போ கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்கள் டயரம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை பார்த்துக்கங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் வெலாசிட்டி வளையன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபி இருக்கும் ஸோ ட்ரிபி சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்யூ சி அப்படின்னு ட்ரிபி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ரகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட இது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கேயோ ஒரு ஸ்கொயர் இருக்குதுல ஸ்கொயர்மா இருந்துச்சு அப்படின்னா இட்ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பெரன்ஸ் வரும்போது எப்படி இருக்கிறது பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இஃப் ஓசி இஸ் த கிராங்க் அண்ட் பிசி இஸ் த கண்டிங் ராட் ரொட்டேட்டிங் இன் கிளாக்விட் டேரக்ஷன் இந்த ஃபிகர் ஈவன் பிலோ இந்த ட்ரையாங்கிள் ஓ சிஎம் இஸ் நோனஸ் எப்போதுமே ஒரு ட்ரையாங்கல்லாக பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையங்கிளே கண்டிப்பாக வெளாட்டியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து கிளைன்ஸ் விளாட்டியாக கிடையாது கண்டிப்பாக கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரெக்ஷனே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் கிளைன்ஸ் ஆக்சலைஸ் அதுவும் கிடையாது ஸோ ரெண்டு தான் இருக்க முடியும் இன்னும் இட்ருக்காஸ் இட்ரு இட்ருக்காஸ் ஆக்சலேஷன் ஆகணும் ஸோ ஆன்சர் இட்ரு இட்ருக்காஸ் வெளாசி டயக்ராம் அப்படின்றது ஆன்சர் ஸோ எப்போதுமே வெளாசி வந்து ட்ரையாங்கிளில் தான் இருக்கும் இப்போ மற்ற கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் இட்டகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு வென் தி மோஷன் ஆஃப் த கிராங்கிஸ் லீனியர் ஸ்கெச்சம் லீனியர் ஸ்கெட்சமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழே ஆன்சர் இருக்குது ஆன்சர் வந்து பி ஃபால்ஸ் பி ஃபால்ஸ் ஏன்னா லீனியர் ஸ்கெச்சிங் கிடையாது இது யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி தான் ரன் ஆகும் அது யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டியில் இதுக்கு ஒன்று இட்டகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதே இதெல்லாம் கிரீன்ஸ்லையும் பார்த்துருக்கோம் இதே தான் இருக்கும் அங்கேயும் வந்து லீனியர் ஸ்கெச்சிங் கிடையாது ஸோ லீனியர் ஸ்கெச்சிங் கிடையாது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி அடுத்து ஃப்ரம் ஃபிகர் ஆக்சலேஷன் பி வித் ரெஸ்பெக்ட் டு சி இஸ் கிவன் பை அது இது வந்து பார்த்திங்கன்னா பீன்றது பிஸ்டன் இங்கே இருக்குது சியை வச்சு ஆக்சலேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக ஆக்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஆக்சலேஷன் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா டேஞ்சென்சியல் ஆக்சலேஷன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேடியல் ஆக்சலேஷன் இருக்கும் ஸோ டேஞ்சன்சியல் ஆக்சிலரேஷனுங்கிறது எப்படி இருக்கும் அந்த இதுக்கு பெர் புண்டிக்கலாம் வரையும் ரேடியில் வந்து அதுக்கு பேரில் வரையும் இல்லையா நம்ம இந்த டைரெக்டாக கேவலான படிச்சிருக்கோம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில ஆன்சர் கீழே போடுறாங்க இது வந்து உமேஸ்குவேட் சிக் கியூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெடியில் காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சலேஷன் உமேஸ்குவேட் கியூன்னு இருந்துச்சு டேன்ஜென்சல் கம்பட் ஆக்சோலேஷன் இப்போ உமேஸ்குவயிட் சிக்யூனு இருக்கான்னு பாருங்க இப்போ இங்கே சிக்யூன்ட்டு உமியாஸ்குவேட் சிக்யூனு கொஷின் இருக்கான்னு பார்க்கணும் உமேஸ்குவேட் சிக் கியூன்றது இல்லை உமியாஸ்கேட் க்யூ ஒன்று இருக்கான்னு பார்க்கணும் கியூ கியூன் இங்கே இருக்குது அது வந்து என்ன டேஜன்சியல் கம்போட ஆக்சோலேஷன் இங்கே உடலில் சிக் கியூ அன் கியூன் இருந்துச்சு அப்படின்னு டோட்டல் ஆக்சலேஷன் வரும் இப்போ ஸோ ஒரு காமன் கொடுத்துருக்காங்க உமியாஸ்குவேட் கியூ ஒன் இ டேஞ்சன்சியல் கம்போட ஆக்சோலேஷன் ஃபார் தியுவன் ஃபிகர் ஃபோர்த் ஒன் acceleration of any point D on the canting rod. is given பை எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் அதுக்கு acceleration, D வேணும் அப்படின்னா இங்கே உமே ஸ்வேர்டு ஓடி ஒமே ஸ்கூல் ஓடி டூ உமே OD, ஓடி உமே PD பீ நாலு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உமையா ஸ்குவேட் ஓடி உங்களுக்கு வந்து இது velocity கேட்டுருந்தாங்க velocity ஆஃப் எனி பாயிண்ட் D கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உமையா ஸ்கோயர் OD1 வரும் acceleration கேட்டாலே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கு உமையா ஸ்கொயர்ட் ஓடி டூன்னு வரும் அடுத்த கொஸ்டின்னு விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் இட்ரஹாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி யூஸ்டு கிராங்க் ஹேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி கிராங்க் ஹேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிலோ ஆக்சிலரேஷன் கிராங்க் ஹேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிலோ ஆக்ஸ் லிவர் ஹேஸ் ஆக்சிலேஷன் வென் த மோஷன் சிம்பிள் ஹெச்ம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கிடையாது லிவர் ஹேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிலோ ஆக்சிலரேஷன் கிடையாது கிராங்க் ஆஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன் கிடையாது என்ன இருக்கும் அப்படின்னா கிராங்க் வந்து யூனிஃபார்ம் ஆங்கில விளாசிட்டல இருக்கணும் அப்போ நான் யூனிஃபார்ம் ஆங்கில இதுதான் பரவாயில்ல வரது காசு மட்டும் இல்லை இந்த மூணு கன்ஸ்ட்ரெக்ஷனையும் பார்த்திங்கன்னா க்ளென்ட்ஸு இட்ருக்காஸ் ப்ரெண்ட்ஸ் மூணுமே வந்து யூனிஃபார்ம் ஆங்கில விளாசிட்டியும் வந்து நம்மளால் இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் யூனி ஆங்கில வெலாசிட்டி ஸோ ஆங்கில வெலாசிட்டிக்கு தான் கரெக்ட் ஆங்கில ஆக்சிலேஷனுக்கு தப்பு ஃப்ரம் ஃபிகர் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பி வி ரெஸ்பெக்ட் டு சி வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சி ஓகே பீக்கும் சி இதில் வந்து ரெண்டு இருக்குது அதாவது என்னன்னா அப்சல்யூட் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன்று இருக்குது அப்சல்யூட் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு பாயிண்டில் இருந்து டேட்டா சொல்கிறது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ட்ரெயின் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பார்க்கில் வந்து ஒரு ஏன்ற ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு பீன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா பீன்ற ஒரு ரன் ரன் ஆகிட்டு வராரு பீன்ற உட்காரல பீன்ற ஓடி வந்துட்டுருக்கார் இப்போ ஓடி போது ஏவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு இவர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் அவரில் போகிறோன்னு வச்சுக்கோம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்போ இவரோட அப்சுல் வெளாசி வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெறார் ரைட்டா இப்போ ஏ வந்து இங்கே உட்காந்துருக்காரு அப்போ ஏன் ரன் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் அவரில் போகிற இவர் இப்படி ட்ரை பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஏக்கும் பீகளுக்குள்ள லேடி வெளாசி எவ்வளோ தேர்ட்டி கிலோமீட்டர் பெறார் தேர்ட்டி கிலோமீட்டர் பார் ஏதாவது இவர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அதிகம் ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒருத்தர் கம்பேர் பண்ணி சொன்னோம் ரெட்டிவ் வெலாசிட்டி எதுவுமே கம்பேர் பண்ணாமல் நம்ம ஒரு ஃபிக்ஸரை வச்சு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அப்சர்வ் வெலாசிட்டி எதை ஃபிக்ஸர் பண்ணுறோம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ப்ராவரில் நம்ம எடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் எர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்சாக வச்சுக்கிட்டு எடுத்து ஸ்டேஷனரியாக இருக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக ஓவராகருன்னு சொல்லும்போது ஃபிஃப்டி கிலோமீட்டர் பிராராம் வருது இது ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்போம் கூட உங்களுக்கு இதுக்காக யாருதான் சொல்கிறேன் நான் ஸோ ரெண்டு இருக்கு வெலாசிட்டி ஒன்று ஒன்றுக்கு நிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன்று இருக்குது இப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சிம் சொல்லும்போது சிங்கிறது ஃபிக்ஸட் பண்ண கிடையாது ஸோ கண்டிப்பாக விலடிவீவ் வெலாசிட்டியாக தான் இருக்கும் இப்போ ரிலேடிவ் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உமையா இன்ட்டு ஓசி உமையா இன்ட்டு ஓசியும் போட்டிங்க லடிடிவ் வெலாசிட்டி அதே இது வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸட் ஒன்று அப்சல் வெலாசி வேணும் அப்படின்னா உமையா இன்ட்டு ஓஎம்னு போடணும் ரைட்டா உமையா இன்ட்டு ஓஎம் போட்டிங்கன்னா அது வந்து அப்சுலேட் வெலாசிட்டி உமையா இன்ட்டு ஓசின்னு போட்டிங்கன்னா லீனிய வெலா சாரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கேட்குறது ரிலேட்டிவ் வெலாசி கேட்குறாங்க வித் பாயிண்ட் சி பாயிண்ட் சிங்கிறது மூவிங்கில் இருக்கும் ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஸோ இது எல்லாமே தப்பு உமையா இன்ட்டு ஓசிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ அதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது அடுத்து இட்டர் காஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் கிராஃபிகலி இந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேரேஷன் ஆஃப் ரெசிபேட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின் ரிட்டகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷங்கிறது கிராஃபிக்கல் விளாசி ஆக்சிலேஷனாக கண்டிப்பாக எஸ் ட்ரூ தான் சொல்லணும் கிராஃபிக்கலாக விளாசியாக கம்பிக்கு மட்டும்தான் மூணு கன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது இட்டர்காஸ் கன்ஸ்ட்ரெக்ஷனுமே வந்து நம்ம விளாசி ஆக்சு கண்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் இஸ் நாட் யூஸுடு டு கால்குலேட் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெசிபேட்டிங் பார்ட்ஸ் அதுவும் இன்டெர்னல் கம்பஷன் இன்ஜின் எது வந்து விளாட் கம்பிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க கிளைன்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இட்ராக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக பெனட்ஸாக டி ஆலம்பட்ஸ் அண்டு ஸோ மூணு கண் முன்னாடி சொல்லி மூணு கன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த விளாசாரி கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறாங்க இந்த டிஆலம்பர்ட்ஸுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது டி ஒரு பிரின்சிபல் அது ஒரு பிரின்சிபல் எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் டைனாமிக் ப்ராப்ளம் இன்டு ஸ்டேட்டிக் ப்ராப்ளம் அதுக்கு தான் யூஸ் ஆகுது ஸோ நம்ம ஏற்கனவே டி ஆலம்பர் பிரின்சிபலாக பார்த்துருக்கோம் ஃபோர்ஸ் ஃபோர்ஸிக் கலூர் சமேஷனாக மொமோட்டிக் ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த கண்டிஷனில் அது வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெனன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பெனன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள் இதோ ஒரு டயரம் எப்படி இருக்குது இது இருந்து ரெண்டு ட்ரையாங்கிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பெனன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் ஓசி இஸ் த கிராங்க் அண்ட் பிசி இஸ் த கேண்டிங் ரார் ரோட்டேட்டிங் கிளாக் வித் டேரக்ஷன் இந்த ஃபிகர் கிவன் பிலோ தென் த ட்ரையாங்கிள் ஓசிஎம் இஸ் கிவன் பை ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே அது கண்டிப்பாக வெலாசிட்டியாக தான் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு கிளைன்ஸ் வெலாசிட்டி இல்லை கிளைன்ஸ் ஆக்சிலேஷன் இல்லை பெனன்ஸ் ஆக்சிலேஷன் இல்லை பெனன்ஸ் வெலாசிட்டி டைரம் தான் கரெக்ட் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு வென் மோஷன் ஆஃப் லீனியர் ஆப்ஷன் சைக்லாய்டல் ஃபால்ஸ் ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டியில் போகும் யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் மற்றபடி லீனியர் சைக்ளைடல் லீனியர் எஸ்கச்சம் எது கொடுத்தாலுமே தப்பு தான் ஆன்சர் தான் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் கரெக்டாக இது யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி இல்லை யூனிஃபார்ம் ஆங்கிலோ வெலாசிட்டி எல்லையுமே வந்து ஒர்க் ஆகும் ஃபிகர் ஆக்சிலரேஷன் ஆஃப் பி வி ரெஸ்பெக்ட் டுவி இஸ் கிவன் பை ஆக்சிலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டுவ சி ஓகே முன்னே சொன்ன மாதிரி ஆக்சிலரேஷன் ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் அல்லது வந்து டேஞ்சென்சியல் ரேடியல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அதில் வந்து உமையா ஸ்கொயர் இன்ட்டு கியூசின்னு இருக்கும் அது அந்த ஆப்ஷன் நீங்கள் இல்லை அடுத்து டேஞ்சென்சியல்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உமையா ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஒன் இருக்கும் அது இருக்கு உமையா ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஒன் ஆப்ஷன் இருக்குது ஸோ கியூ ஒன் ஆப்ஷனில் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா உமையாஸ்கேட் கிவ்ங்கிறது கரெக்ட் ஆன்சர் டேஞ்சலி கம்பெனி ஆக்சலரேஷன் உமையா ஸ்கேட் கியூசிங் போது ஆன்சர் கேட்டு தான் ரெடியில் கம்பெனி இது டேஞ்சலில் கம்பனண்ட் ஓகே இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்குறோம் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் எனி பாயிண்ட் டி அந்த கண்டிக்னா இஸ் கிவன் பை ஆக்சலரேஷன் ஆஃப் எனி பாயிண்ட் டின்னு சொல்லும்போது உமையா ஸ்கோயர் ஓடி டூ தான் வரும் இதே வெளாசி சொன்னாங்கன்னா உமியா ஸ்கொயர் ஓடி உமையா இன்ட்டு ஓடி ஒன்று வரும் ஆக்சலரேஷனால் உமோ ஸ்கொயர் இன்ட்டு ஓடி டூன்னு வரும் ஸோ உமையா ஸ்கேர் ஓடி டூ இது ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் பெனட் கன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி யூஸ் கிராங்க் கேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிள் வெலாசிட்டி ஆங்கிள் ஆக்சிலேஷன் கிடையாது யூனிஃபார்ம் ஆங்கிள் ஆக்சிலேஷன் லிவருக்கு கிடையாது சிம்பிள் ஹார்னிங் மோஷன் கிடையாது ஸோ ஆன்சர் வந்து கிராங்க் கேஸ் யூனிஃபார்ம் ஆங்கிள் வெலாசிட்டி இது யூனிஃபார்ம் ஆங்கிள் வெலாசினாலும் இந்த கேஸ் வரும் நான் யூனிஃபார்ம்னாலும் இந்த கேஸ் வரும் ஸோ ரெண்டு கேஸ்லையுமே இருந்தால் கரெக்ட் தான் ஃப்ரம் த ஃபிகர் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சி வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சீன்னு சொல்லும்போது இது வந்து என்ன ஆகுது அப்சூல் வெலாசிட்டி ஆகுது ஸோ அப்சுல் வெலாசிட்டியில் உமையா இன்ட்டு ஓசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரி இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆகுது ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஒரு வேறு ஒரு மூவிங் பாயிண்ட்டை வச்சு சொல்கிறது அப்ஜெல் விவாசினால் ஃபிக்ஸர் பாயிண்டை சொல்லுங்க ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓ தான் ஃபிக்ஸட் பாயிண்ட் பட் எல்லாமே வந்து மூவிங் பாயிண்ட் தான் சுமையா ஸ்கீட் ஓசிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சப்போஸ் உமையா இன்ட்டு ஓஎம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் உமையா இன்ட்டு ஓஎம் போட்டாங்கன்னா அது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி ஆகிரும் சில பாருங்க வாட் இஸ் அப்சர்வ் வெலாசிட்டி ஆஃப் பி இந்த பியை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் வெலாசிட்டி என்ன கேட்குறாங்க அப்சர்வ் வெலாசிட்டி அப்படின்னா ஃபிக்ஸட் பாயிண்ட்லருந்து ஸோ ஓஎம் இந்த கரெக்ட் ஆன்சர் உமையா இன்ட்டு ஓஎம் இருக்கான்னு பாருங்க உமன்ட்டு ஓஎம் ஓஎம்ங்கிறது கரெக்ட் ஆன்சர் செவன்த் ஒன்றுக்கு எய்த் பார்த்தீங்கன்னா பெனட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் டிட்டர்மைன் கிராஃபிகலி த வெ்சேஷன் ஐசி இன்ஜின் ரைட் கிராஃபிக்கலாக வந்து விளாசை கண்டுபிடிக்க மட்டும்தான் மூணு கன்சிக்ஸ்மே இருக்குது ஆன்சர் ஏன்றது கரெக்ட் ஆன்சர் நைன்த்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் எனி பாயிண்ட் டி அண்ட் கேண்டிங் நாட் இஸ் கிவன் பை எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் இந்த டி பாயிண்ட்டை விளாசிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா உண்மையாக இன்ட்டு ஓடி ஒன் ஆக்சிங் கேட்டாங்கன்னா உமையா ஸ்கொயர் இன்ட்டு ஓடிட்டும் வரணும் வரும் வெளாசிங் கேட்டாங்கன்னா ஓடி ஒன்று வரும் ஸோ உண்மையாக இன்ட்டு ஓடி ஒன் இதோட பேலன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு காலத்தில் முடிஞ்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாட்டெலாம் முடியுது இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன செய்ங்கிலோ வெலாசிட்டி ஆங்கிலோ ஆக்சுவலேஷன் ஆஃப் கண்டிநாடு ஃபார்மலா வச்சு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதில் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் நீங்கள் கால்குலேட்டர் வந்து இப்போ வர எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா கால்லேட்டர் ஆன்லைனில் தான் இருக்க போகுது ஸோ ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படிச்சுருந்தாங்க அப்படின்னா எம்சிக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ்லேயே இருக்கும் அடுத்து நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு ஒன் பை ஒன்றும் வரப்போது சேனலை தோடனும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி